வணக்கம் மேம் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயன்றிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலாக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் பொதுவாக ஆஸ்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படும் போது அந்த ஆஸ்மா பேஷன்ஸுக்கும் அவங்களோட சொந்தங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா அவங்க எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிளுக்கு உட்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி குளிர்காலங்களை தாண்டி ஒரு ஊதுபத்தி புகையினா கூட வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தீபாவளி காலகட்டம்ன்றதால புகை கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும்போது ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எப்படி சர்வைவ் ஆகலாம் எதனால் ஆஸ்மா உருவாகுது அதுக்கு ஒரு கியூர் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் மேம் ஓகே இப்போ ஆஸ்துமா அப்படின்னு பார்த்துக்கிட்டோனாவே நம்ம நுரையீரலில் ஏற்படக்கூடிய நமக்கு நம்மளுடைய சுவாசிக்கக்கூடிய நம்மளுடைய சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான் நம்ம வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து நம்ம நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் நம்மளுடைய மூச்சு வந்து ப்ராப்பராக உள்ள நமக்கு நுரையீரல் வரலையும் வந்து போயிட்டு நமக்கு வெளிவிட சிரமமாக இருக்கிறது மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து தான் நம்ம வந்து இறைப்பு ஆஸ்துமா அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போது ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து இப்போ எல்லா விதமான நோய்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஏதாவது ஒரு தொந்தரவுகளை வந்து நமக்கு ஏற்படுத்துது அப்படின்னா இப்போ ஒரு இப்போ ஜாயின்ஸில் வந்து ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம ஓரளவுக்கு டால்ரேட் பண்ணுற மாதிரியான அதை வந்து நம்ம வச்சுட்டே நம்ம ஒரு சில ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி நமக்கு வந்துருக்கும் ஆனால் இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸே வந்து நமக்கு ப்ராப்பராக நம்மளால செய்ய முடியாத அளவுக்கு வந்து நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ இந்த டைமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த குளிர் காலங்கள் மழை காலங்களில் ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த வீசிங் தொந்தரவுகள் ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் அறிகுறிகளும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு அந்த வெளிவிடக்கூடிய சுவாசம் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால இப்போ டெய்லி நான் அவங்க டெய்லி அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை வந்து ப்ராப்பராக செய்ய முடியாமல் இருக்கும் அதே மாதிரி நமக்கு இப்போ சொன்ன மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டஸ்டில் ஏற்படக்கூடிய ஏதாவது இப்போ வெளியில் போகக்கூடிய ஏர்பான்லேருந்து நமக்கு காற்றுலேருந்து வரக்கூடிய தூசிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து புகை இந்த மாதிரி வந்து நமக்கு அதிகமாகும்போது இல்லை வந்து வீட்டில் நார்மலாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஊதுபத்தி இந்த மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மோக் புகையில வந்து அவங்க போனாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீசிங் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ வீசிங் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூச்சு வந்து உள்ளிழுத்து வெளி விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத நம்ம வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் அப்படின்னு வந்து சொல்றோம் இப்போ இந்த மாதிரி டஸ்ட்டில் போகும்பொழுது புகையில வந்து போகும்பொழுது நமக்கு இன்னும் வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் இப்போ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு வீசிங் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு பத்து ஸ்டெப் வந்து நடக்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து உடனே வந்து அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்போ ஸ்டெப்ஸ் ஏற சொல்கிறோம் இப்போ ஒரு வந்து ஒரு பத்து ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்களோ ஒரு அஞ்சு ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களால வந்து நடக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அக்ரஸிவாக வந்து அதே மாதிரி இப்போ வந்து நார்மலான ஒரு கோல்டு ஏரில் வந்து போகிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குளிர்ந்த தண்ணியில் வந்து குளிக்கிறாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு உடனே வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன நார்மலாக ஒரு சின்ன ஒரு வெயிட் வந்து தூக்குனாலும் கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும் இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமையல் பண்ணும்பொழுதோ இல்லை வந்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த நெடிகா நெடியாக இருக்கட்டும் இப்போ சொன்ன மாதிரி வந்து நமக்கு ஏதாவது ஒரு புகையினால் நமக்கு வரும்பொழுது அவங்க அந்த நெடியோ அந்த புகையோ அவங்க வந்து இன்ஹெல் பண்ணாங்க அப்படின்னாவே உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் இப்போ எதனால இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த ஏதாவது ஒரு புகைப்பட்டாலோ இல்லை வந்து சில்லுன்னு ஒரு பட்டாலோ நமக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து அதிகமாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக அந்த வீசிங் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சுவாச பாதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான அந்த சுருக்கம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் இப்போ வெளியிலேருந்து ஒரு டஸ்ட் போகுது இல்லை ஒரு புகை போகுது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் லேயர் சவ்வு பக சவ்வு படலத்தை வந்து நமக்கு இரிட்டேட் பண்ணி ஒரு விதமான மியூக்கஸ் அதாவது கோழையை வந்து நமக்கு வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும் அந்த கோழை வந்து நாட்பட்டு போக போக நமக்கு ப்ராப்பராக மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம நுரையீரலை சுற்றியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுவாச பாதையை சுற்றியும் நமக்கு வந்து அந்த கோழை வந்து நாட்பட்டு சேர சேர நமக்கு சுவாசம் வந்து உள்ள போயிட்டு வெளிவிடத்துக்கான சிரமம் இருக்கும் அப்போ நார்மலாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரீத்திங் வந்து ப்ராப்பராக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாக வந்து ப்ரீத் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி அலர்ஜியை உருவாக்கக்கூடிய இன்னும் அந்த கோழையை வந்து நமக்கு இன்னும் அடைப்புகளை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம சுவாச பாதையில் வந்து ஒரு விதமான தடையை ஏற்படுத்துகிற மாதிரி இப்போ இந்த மாதிரி சில்லனு காற்றுலேயோ வந்து புகையிலையோ போகும்பொழுது இன்னும் வந்து அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்து நமக்கு இருக்க ஆரம்பிக்குது இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு அந்த வீசிங் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஷண்ட்ஸ்க்கு இப்போ தூங்கும்பொழுது ரொம்ப சிவியராக வந்துருக்கும் இப்போ வந்து இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த சுவாச பாதையிலையும் நமக்கு நுரையீரல்லையும் வந்து கோழை வந்து சேர்ந்து அடைப்புகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும் அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு வந்து அந்த இருமல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து முறை வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்காக அந்த இருமல் வந்து நமக்கு ஏற்படும் ஆனால் கோழை வந்து வெளிப்படாததுனால அவங்களுக்கு தொண்டை பகுதியில் ஒரு எரிச்சல் இருக்கும் இருமறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு விழா பக்கங்களையும் நமக்கு ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படுத்தும் மார்பை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரியான நெஞ்சை வந்து ஒரு இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அந்த கோழியை வந்து வெளியேற்றுறதுக்கு தொடர்ந்து வந்து பொழுது இந்த மாதிரி நமக்கு அந்த செஸ்ட் ரெண்டு விழாப்பாக்கங்களையும் நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட்டு நமக்கு இன்னும் மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து நமக்கு நார்மலா இப்ப சொன்ன மாதிரி நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் செய்யும்போது நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து தூங்கும் பொழுதுமே வந்து நமக்கு இந்த மாதிரி இப்போ நான் இப்போ உட்காந்துட்டு போது எனக்கு அந்த அளவுக்கு வந்து இருமல் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம படுக்கிறோம் அப்படின்னாவே அந்த டைம்ல உடனே வந்து நமக்கு இருமல் வந்து ஏற்பட்டு உடனே அந்த தூக்கத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு விதமான அந்த மூச்சு வெளி விடுறதுக்கு சிரமத்தை வந்து ஏற்படும் போது தூக்கமே வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேஷன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நாளாக அஞ்சு நாளாக தொடர்ந்து வந்து தூக்கம் இல்லை இருமல் இருந்துட்டே இருக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பகல்லையும் வந்து நம்மளால உட்காந்துட்டே வந்து ஒரு சில டைம் வந்து அப்படியே வந்து தூங்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த இருமல் வந்து நமக்கு ஏற்படுறது உள்ள இருக்கக்கூடிய கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கு இப்போ இந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ்க்கு அந்த டைமுக்கு மட்டும் நமக்கு வந்து இப்போ வந்து ஏதாவது ஒரு டஸ்ட்டில் போயிட்டோம் அப்படின்னா உடனே வந்து இன்ஹலஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்போல்லாம் அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படும் பொழுது மட்டும் வந்து நம்ம அந்த சுவாச பாதையை வந்து இலக்கி கொடுத்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய கோழையை வந்து இலக்கி கொடுத்து நமக்கு உள்ளே சுவாசம் போகிறதுக்கு மாத்திரைகளோ இல்லை வந்து நர்வ் இன்ஜெக்ஷன்ஸோ இல்லை வந்து இன்ஹெலர்ஸோ நம்ம அந்தந்த டைமுக்கு மட்டும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு தேங்கியே தான் இருக்கும் அதனால தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இந்த தொந்தரவுகள் வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்தந்த டைமுக்கு மட்டும் அந்த அறிகுறிகள் மட்டும் குறையிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நாட்பட்டு போக போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஒரு டிசீஸாகவும் நமக்கு வந்து இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கணும் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு காமன் கோல்டு இருக்கும் அதை வந்து சரியாக வந்து கவனிக்காமல் ப்ராப்பராக வந்து இல்லாமல் அது மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்காமல் அப்படியே வந்து விடும்பொழுது அதை தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் நுரையீரலில் பாதிப்புகள் வந்து அதிகமாக வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அதனால ஆரம்ப நிலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டு அதை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த இந்த இல்லை இந்த மாதிரி அலர்ஜி கண்டிஷன்ஸ்னால நமக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது நமக்கு நுரையீரலில் வந்து கோழை வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு முறையான ஒரு மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கணும் இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்துமா கண்டிஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம குறைக்கணும் உள் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய சுவாச பாதையில் இருக்கக்கூடிய நம்மளை நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு வாய் வழியாகவும் நமக்கு மோஷன் வழியாகவும் வந்து வெளிப்படுத்துறதுக்கான அந்த சளி தொந்தரவுகளை வந்து நம்ம வெளியேற்றும்பொழுது தான் நமக்கு ப்ராப்பராக வந்து சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு வந்து வெளியில் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து அடுத்து வந்து நமக்கு இம்யூ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு அலர்ஜினால நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாத மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ப்ராப்பராக வெளித்தல்ற மாதிரி நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ரெகுலேட் ஆகிற மாதிரியான மருத்துவ முறைகளும் வந்து பொழுது ஈஸியாக வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் நம்ம வந்து அப்பப்போ ஏற்படக்கூடிய அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் மருத்துவ முறைகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப இந்த தொந்தரவுகள் வந்து தான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி டஸ்ட்டில் போனால் தான் எனக்கு அந்த தொந்தரவுகள் இருக்குது அப்போ மட்டும் வந்து நான் வந்து பஃப் வந்து யூஸ் பண்ணிப்பேன் திரும்பவும் வந்து நம்ம நார்மலாகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேருக்கு பனிக்காலங்கள் குளிர்காலங்கள் அந்த மாதிரி வரும்பொழுது மட்டும் அந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க வெயில் காலங்களில் வந்து நார்மலாகும் இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பனிக்காலங்களாக இருக்கட்டும் இல்லை மழை காலங்களாக இருக்கட்டும் இல்லை வெயில் காலங்களும் எல்லா டைம்லேயே வந்துமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அலர்ஜிக்னால வரக்கூடிய ஆஸ்துமா வந்து தொடர்ந்து வந்து சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்து ஒரு இருபது வருடங்களா இல்லை வந்து ஒரு பத்து வருடங்களா ஒரு நாளைக்கே வந்து ஒரு ஐந்து முறை ஆறு முறை இல்ல வந்து பத்து முறை கூட ரிப்பீட்டடாக வந்து இன்ஹெலர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக உள்ள இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள் வரலையும் நம்ம நுரையரில் இருக்கக்கூடிய காற்று அறைகளில் கூட சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கோழியை வந்து முழுவதுமாக வெளியேற்றி நம்ம வந்து திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வீசிங் ப்ராப்ளம் வந்து வராத மாதிரி நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து நமக்கு புகையில் போகிறோம் இல்லை டஸ்ட்டில் போகிறோம் இல்லை குளிர்ந்த காற்றில் இருக்குது அப்படின்னா இப்போ வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையறதுக்கும் உள்ளே இருக்க கோழியை அந்த கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கும் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ரெக் டிராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சைனஸ்னால் ஏற்படக்கூடிய உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும் இல்லை நம்ம நுரையீரலில் சுவாச பாதையில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளாக இருக்கட்டும் நம்ம வந்து அந்த வேது பிடித்தல் முறை ஆவி பிடித்தல் முறை வந்து நம்ம ஸ்டீம் வந்து எடுக்கும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வெளியில் வந்து வர ஆரம்பிக்கணும் நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் வழியால நமக்கு வாய் வழியாக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வெளியில் வழியில வரும்பொழுது அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது அதனால் தான் நமக்கு ஆஸ்துமா கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை சயின்ஸ்ஸைடிஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் போது நம்ம வாரத்திற்கு ஒரு இரண்டு முறையாவது நம்ம வந்து வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம் இது கூட வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் உள்ளே இருக்கக்கூடிய கோழையை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகள் வச்சே நம்ம வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம் என்னென்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆடாதோட இலை வந்து நமக்கு ஈஸியா எல்லாருக்கும் வந்து கிடைக்கக்கூடிய விஷயம் அது கூட வந்து தூதுவலை இது ரெண்டும் மட்டும் வந்து எடுத்துக்கலாம் ஆடாதோட இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதே மாதிரி நமக்கு தூதுவளை இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கலாம் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு அது கூட வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி வந்து கிடைக்கும் அது வந்து ஒரு ஐந்து கிராம் வந்து சேர்த்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து தண்ணி ஊத்தி நம்ம நல்லா வந்து பாயில் பண்ணி ஒரு ஃபிஃப்டி எம்எலாக நல்லா சுண்டை காய்ச்சிட்டு இந்த ஆடாதொடை தூதுவலி திப்பிலி இது மூணும் சேர்ந்து இந்த கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃபிஃப்டி எம்எல் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் ஈஸியாக வந்து நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும் அப்போ ஈஸியாக நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த ஆஸ்துமானல் ஏற்படக்கூடிய மூச்சு விட்டுறதுக்கான சிரமம் இருமல் இதெல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அது கூட இப்போ சொன்ன மாதிரி வே வேது பிடித்தல் முறைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதேமாதிரி நமக்கு அந்த இருமல் தொந்தர்கள் வந்து பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் அதிமதுரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ச் அளவுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுடைய வாய்ப்பகுதிகளில் வச்சு நம்ம அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்ம உமிநீரோடு சேர்ந்து நம்ம நம்ம விழுங்கணும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நம்ம வந்து உள்ளுக்கு வந்து விழுங்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அந்த இருமல் தொந்தரவுகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான எரிச்சல் வலி இதெல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆனால் ஆஸ்துமா அப்படிங்கும்போது நமக்கு இப்போ இன்ஹெலர்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு இருபது முறை அந்த மாதிரி யூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸு இல்லை ஒரு சில பேருக்குலாம் வந்து நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் தான் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகுது மூச்சு விட்டுறதுக்கான சிரமம் வந்து குறையுது அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்மளோட சித்த மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் இப்போ சொன்ன மாதிரி நமக்கு அந்த நோய்க்கான மூல காரணத்தை வந்து அறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து ஆஸ்துமா வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு நமக்கு நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கலாம் நம்ம வந்து ஒரு அந்த நோய்க்கான மூல காரணத்தை அறிஞ்சு உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான முறைகள் வந்து கொடுக்கும்போதே ஈஸியாக வந்து இது வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம் தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து அப்படின்னா நம்ம

சரிங்கம்மா இப்போ தைராய்டு அப்படின்னு பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தைராய்டு ஹார்மோன்ல இம்பாலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாடி வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் பொதுவாகவே வந்து நமக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு ஒன்னோட ஒன்றோட நமக்கு வந்து ரிலேட் ஆகும்போது நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகளும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அதாவது தைராய்டு ஹார்மோனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெய்லி வந்து எம்டி ஸ்டொமக்கில் ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ வந்து வெ வெயிட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஹேர் ஃபால் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை வந்து டயர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அதை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு கர்ப்பப்பையில் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது இதெல்லாமே வந்து நம்ம அப்படி அப்படியே வெளியிலேருந்து நம்ம ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் தைராய்டு ஹார்மோனை நார்மல் கொன்றத்துக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நமக்கு அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணி அதை இயற்கையாக நமக்கே வந்து தூண்டிவிட்டு அதை வந்து இயற்கையாக நம்ம நம்மளுடைய தைராய்டு கிளானில் வந்து சுரக்கிற மாதிரி நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நார்மல் கொண்டு வந்துக்கணும் தொடர்ந்து வந்து டெய்லி வந்து ஒரு மாத்திரை லைஃப் லாங் வந்து எடுத்துக்கலாம் வெறுமைய்ச்சல் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி அது தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம மாத்திரைகள் எடுத்தால் கூட நமக்கு வந்து தொந்தரவுகள் வந்து தான் இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவு காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து நல்லா வந்து ஒன்று நல்லா அரைச்சிட்டு அதில் வந்து சாறு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஒரு பதினைந்து எம்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவு சாறு வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து தேங்காய் பால் வந்து ஒரு பதினஞ்சு அல் ரெண்டும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம் அது கூட தேவையான அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனங்கற்கண்டு வந்து நீங்கள் சேர்த்து டெய்லி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் காலையிலும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா கூட இந்த சவுச்சவ் கா சாறு ப்ளஸ் பால் பனங்கற்கண்டு இது மூணும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தைராய்ட் கிளாண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய முன் கழுத்து பகுதிகளில் இருக்கும்போது நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி அதை வந்து தூண்டி விடுறதுக்காக நம்ம எக்ஸசைஸ் மாதிரி நெக் எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும் இது கூட வந்து தனுராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசன முறைகளும் நீங்கள் வந்து டெய்லி வந்து பண்ணிங்க ஒரு டென் டைம்ஸ் அந்த மாதிரி வந்து காலையில் வந்து பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் ஹார்மோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாக வந்து நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இந்த இம்பாலன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் தனுராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசன முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் இப்போ அந்த தைராய்டு ஹார்மோனில் ஏற்படக்கூடிய அந்த இம்பேலன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த டிஎஸ்ஹெச் லெவல் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்போது ஈஸியாக வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் ஒரே பண்ணுங்கிறதுல இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளோட மருத்துவமனையை நீங்கள் நேரில் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சு டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து பெற்றுக்கலாம் ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன மேடம் என் பேர் கௌசல்யா மேடம் ஓகே ஃபைன் மா இது யாருக்கான கேள்வி எனக்காக தான் மேம் உங்க வயசுமா என்னோட வயசு வந்து பா ஓகே உங்களோட சந்தேகம் என்னமா ஹலோ வருது ஹலோ உங்களோட சந்தேகம் என்னமா டாக்டர் நேப்பில் தான் இருக்காங்க ரொம்ப வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்கமா முகத்துல எல்லாம் பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கு மேம் மச்சம் மாதிரி இருக்கு நிறைய வருது ஓகே மருக்கள் மாதிரி வளருதுங்களா வளரலாம் இல்ல மேம் மஞ்சள் மாதிரி இருக்கு அது அரிப்பு நம்ம சொல்லி எதுவுமே இல்ல நார்மலா இருக்கு ஸ்கின் மாதிரி ஓகே தலையில டாண்ட்ரஃப் இருக்குங்களா இல்ல மேடம் சரிமா இத தொடர்ந்து திரும்ப நம்ம பேசலாம் இத பத்தி சோ இந்த கரும்புள்ளிகள் எதனால ஏற்படுது அதற்கான கியூர பத்தியும் சொல்லுங்க ஓகே இப்போ வந்து நமக்கு ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இப்ப ஏதாவது வந்து நமக்கு பிம்பிள்ஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாகுது பாயில்ஸ் மாதிரி வந்துட்டு அத வந்து நம்ம கை வச்சு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து நமக்கு வந்து அந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படி நமக்கு கரும் புள்ளிகள் மாதிரி நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து நமக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து நமக்கு ஃபேஸில் படும்போது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து அந்த கருப்பு புள்ளிகள் மாதிரி நமக்கு வந்து அந்த டாட்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பை மீனி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து மஞ்சள் ரெண்டும் வந்து நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்து வேப்பிலை கொழுந்து கூட வந்து சேர்த்துக்கலாம் இது மூணும் வந்து எடுத்துகிட்டு குப்பைமேனி வேப்பிலை மஞ்சள் இது மூணும் வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துங்களில் அந்த கருப்பு டாட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சோப்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம மூலிகை பொடிகள் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த டாட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது ஒரி பண்ண வேண்டாம் இது கூட அந்த டேண்ட்ரஃப் இருந்துச்சு அதை தொடர்ந்து வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படி இல்லை நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு ஃபேஸில் வந்து நமக்கு டாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இல்லை வந்து டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை தொடர்ந்து நமக்கு வந்து முகப்பகுதிகளில் வந்து நமக்கு வந்து அந்த பிளாக் கலரில் வந்து நமக்கு வந்து டாட்ஸ் வர ஆரம்பிக்கும் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி முறையான மருத்துவம் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு இந்த பேச்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லை இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ அந்த குப்பை மினி வேப்பிலை மஞ்சள் வந்து போடும்போது

வணக்கம் சொல்லுங்க சார் எங்க மிஸ்ஸஸ்க்கு ஒரு ரெண்டு வருஷமாவே கொஞ்சம் இரும்பல் ப்ராப்ளம் இருக்கு மேடம் ஓகே அவங்களுக்கு வந்து எம்ஆர்ஐ இது எடுத்து பார்த்தோம் நாங்க ஓகே எடுத்து பார்த்ததுக்கு நுரையல் ஆப்ஸ் வந்து பிளாக் மொத்தமா மாறிட்டு இருக்கு அதனால வந்து நீங்க மெடிசன் தான் சாப்பிடணும் அப்படின்னு நாங்க சென்னையில ஒரு டாக்டர் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க அவங்க வந்து கண்டினியூவா மெடிசன் கொடுத்துட்டு இருக்காங்க இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர் மாத்திரை வந்து இன்ஹெல் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகேங்க சார் இரும்பல் வந்து மேக்சிமம் மூணு மா மூணு மணிக்கு ஆரம்பிச்சு காலையில ஆறு மணி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்காங்க சரி ஓகே அது வந்து குறையல பட் ரெண்டு வருஷமா மெடிசன் கொடுப்பாங்க இதுவா அவரை டாக்டரான போயிட்டு சரிங்க சார் உங்களால் இந்த ஆயுர்வேதிக் மூலியமா ஏதாவது சரிங்க சார் ஓகே இப்போது நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு இருமல் இருக்குது நமக்கு ச கோழை வந்து உள்ளேயே வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு வெள்ளை படலம் மாதிரி நமக்கு வந்து இந்த நுரையீரல் பகுதியில் வந்து நமக்கு வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நுரையீரல் பகுதியில் வந்து கோழை வந்து சேர்ந்துருக்கு அது வந்து நமக்கு ச பாதி அளவுக்கு வந்து நமக்கு எழுந்துருந்துச்சு இல்லை வந்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் வந்து நமக்கு வந்து சொல் அந்த கலோக்கிலாம் வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்னால் அந்த கோழைகள் வந்து போய் தேங்கி இருக்கிறத நமக்கு வந்து அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்கிறது இப்போ அதை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்போ வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வந்து இருமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு மூச்சு சிரமம் இந்த தொழிலாம் இருக்கு அப்படிங்கும் அந்த இருமல் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி உள்ள இருக்க வந்து வெளியேற்றுறதுக்காக அந்த இன்ஃபெக்ஷன் வெளியேறதுக்காக வெளியேற்றதுக்காக நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஆனால் நாட்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோழை வந்து உள்ளே தேங்கியே இருக்கிறதுனால நம்ம நுரையீரல்லையும் சுவாச பாதையிலையும் தேங்கியே இருக்கிறதுனால அது வந்து வெளிவர முடியாத அளவுக்கு இருக்கும்போது நமக்கு இருமல் ஏற்பட்டாலும் அந்த கோழை வந்து வெளிப்படாது ஆனால் வந்து அவங்களுக்கு இருமல் ஏற்பட்டு வந்து கோழை வந்து வெளியே வெளியேறிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைய ஆரம்பிச்சு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ வீட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி வந்து வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அது வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு உங்களுக்கு வீட்லேயே கிடைக்கக்கூடிய மூலிகைகள் இருந்துச்சு அப்படின்னா துளசி கற்பூரவள்ளி மஞ்சள் எலுமிச்சம்பழத்தோட விதை இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு நொச்சி இலை இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து வேது பிடிக்கலாம் ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து வேது பிடிச்சிங்க அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து கரைஞ்சி வெளியில் வரத்துக்கு நார்மலாக செக் நாட்டில் கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கூட வந்து பூங்கர்புறம் ஆட் பண்ணி அந்த ஆயிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செஸ்ட்டுக்கு ரெண்டு சைடு விழாப்பக்கங்களில் நெஞ்சு பகுதிகளில் முதுகு பகுதிகளெலாம் வந்து அப்ளை பண்ணி நம்ம விட்டோம் நல்லா ஹீட் பறைக்கிற மாதிரி வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாவே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழையை வந்து ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு மிளகு திப்பிலி சிற்றரத்தை பேரரத்தை இதை அஞ்சு மட்டும் வாங்கிக்கலாம் அஞ்சுமே வந்து சம அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்போ சுக்கு வந்து ஒரு ஐந்து கிராம் எடுத்துக்கிறீங்க இல்லை ஒரு ஐம்பது கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரி மிளகு திப்பிலி பேரரத்தை இது அஞ்சுமே வந்து சம அளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு காட்டன் தவுல் வச்சு ஃபைனாக வந்து நல்லா வந்து நீங்கள் சளிச்சு வந்து எடுத்துக்கணும் வஸ்திர காயம் அப்படின்னு சொல்லுவோம் சளிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு த்ரீ கிராம் வந்து காலையிலும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த பொடியும் நீங்கள் தேனில் மிக்ஸ் பண்ணி காலையிலும் நைட்டும் எடுத்துக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஆடாதோடைய கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடதுடைய கஷாயமும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நுரையரில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஈஸியாக நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் நமக்கு வந்து அந்த தொந்தரவுகள் இருமல் ஏற்படுறது இல்லை அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படுறது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இப்போது நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த கோழையை வந்து நமக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நார்மலாக வந்து அந்த புகை மாதிரி நமக்கு தெரியறது பிளாக் இஷ்ஷாக வந்து நமக்கு நுரையீரலை சுற்றி வந்து தெரியறது எல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருந்தோம் இன்ஹலஸ் வந்து எடுத்துட்டு இருந்தோம் அந்த இலை அப்பப்போ வந்து இழக்குறதுக்கான மருத்துவமுறைகள் மட்டும் எடுத்தீங்க மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறையிறதுக்கான மருத்துவமனைகளை எடுத்தீங்க அப்படினாவே அந்த உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கோழைகள் வந்து நமக்கு அப்படியே வந்து எப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு அப்படியே வந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நம்ம மூலிகை மருந்துகள் இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணலாம் இப்படி டூ இயர்ஸாக வந்து நீங்கள் இதில் சஃபர் ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலல் வந்து முறையான மருத்துவமுறைகள் உள்ளுக்கும் வந்து எடுத்து எக்ஸ்னலாக வந்து நம்ம இந்த ஆஸ்துமா தொந்தரவுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வறுமை சிகிச்சைகளும் பண்ணுறோம் அதுவும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படினாவே ஒரு ஆறு மாத காலங்களை நம்ம முழுமையா வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்க உரி பண்ண வேண்டாம் நம்மளோட ஆர்ஜிஆர் ஜே மருத்துவமனை பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்லயே இருக்கு நீங்க நேர்ல கூட போய் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவமனைகள் வந்து ஃபாலோ பண்ணலாம் சார் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் நெக்ஸ்ட் காலம் இன்னைக்குல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க என்ன மேடம் என்னோட பேரு கேள்வி எங்க இருந்து கொள்ங்க பேசுறேன் ஓகே பை இது யாருக்கான கேள்விமா எனக்காக தான் மேடம் கேசலாம் உங்க வயசு

ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கா சத்து குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைய காலகட்டத்தில் உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இல்லை ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும் உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிற மாதிரி அதே மாதிரி இப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மல் பண்ணுற மாதிரி ஒரு சில மூச்சு பயிற்சிகள் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும் அது கூட எக்ஸ்ட்ரலாகவும் நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும் இந்த மாதிரி உள்ளுக்கும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து எக்ஸ்ட்ரலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபால் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்போ உடல் உஷ்ணம் வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் பாதாம் பிசின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் வந்து மோரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது கூட எக்ஸ்ட்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வாரத்திற்கு ஒரு முறை வந்து இளம் சூடான தண்ணியில் வந்து குளிக்கணும் ஆயில் பாத் வந்து எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த ஹேர் ஃபால் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் திரும்ப திரும்ப நமக்கு அந்த உஷ்ணம் வந்து அதிகமாகாத மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் லேட் நைட் வந்து தூங்காமல் இருக்கிறது இல்லை வந்து உடலில் வந்து பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துக்கிறது வந்து தவிர்க்கிறது இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஃபால் நமக்கு தலைப்பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த ஹேர் ஃபால்க்கு வந்து எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ சொன்ன மாதிரி உடல் உஷ்ணத்தால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம குறைக்கிறது பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி இல்லை நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்குறோம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதை வந்து சமநிலைப்படுத்துறது அதை வந்து சரிப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் பொழுது ஈஸியாக வந்து அந்த ஹேர் ஃபால் வந்து ஆகிறது நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான மூலிகை மருந்துகளும் நமக்கு எக்ஸ்டர்னலாக வந்து ஹேர் ஆயிலும் வந்து நம்ம மூலிகை சேர்ந்த ஹேர் ஆயில் அதே மாதிரி வந்து நமக்கு இயற்கையாக வந்து நமக்கு வந்து ஷாம்பூஸும் நம்ம மூலிகை சேர்ந்த ஷாம்பூஸும் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாக கெமிக்கல்ஸ் இல்லாதது வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் இப்போ நான் சொன்ன அந்த மருத்துவ குறிப்புகளும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கூட நம்ம மருத்துவமனை கூட நேரில் போய் பார்த்துட்டு அந்த ஆயில்ஸு உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்லாம் சேர்த்து எடுத்துக்கும்போது நமக்கு வந்து நார் நார்மலாக ஆரம்பிச்சிருமா இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால் ஹலோ ஹலோ நீங்க இணைப்பதா இருக்கீங்க டிவி பாத்து பேச வேண்டாம் போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார் உங்க பெயர் வணக்கம் உங்க பெயர் ஓகே ஃபைன் நீங்க டிவி பாத்து பேச வேண்டாமா டிவி பாத்து பேசனீங்கன்னா உங்களுக்கு பதில் சரியாக்குது அதுக்கு கொஞ்சம் ஓகே உங்க வயசு என்னம்மா கொஞ்சம் ஓகே நிச்சயமா நிச்சயமா முதல்ல டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் உங்களோட வயசு என்ன ஹலோ ஓகே ஃபைன் மா நீங்கள் இணைப்பிலே இருக்கேன் டாக்டர் உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட வயது என்னன்னு சொல்லலை ஸோ உங்களுக்கான பதில் சொல்லுங்கள் ஓகே இப்போது இருமல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த சளி தொந்தரவுகள் வந்து நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு சில முறைகள் வந்து நம்ம வீட்லேயே வந்து ஃபாலோ பண்ணலாம் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இருக்கக்கூடிய கோழைகள் வந்து இன்ஃபெக்ஷனாமே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து உள்ளே தேங்கியே இருக்கும் அதை வந்து நம்ம வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கணும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து நமக்கு ஆஸ்துமா தொந்தரவுகள் இருந்தாலும் சரி இல்லை சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நமக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும்போது உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு உள்ளே வந்து தேக்கமடைஞ்சு நமக்கு இருக ஆரம்பிச்சிரும் அதை வந்து வெளியேற்றணும் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கணும் நம்ம ஆஸ்துமா பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் சைனசைட்டிஸ் பேஷன்ட்ஸாக இருக்கட்டும் வந்து நமக்கு தலைக்கு குளித்தாலே வந்து எனக்கு இருமல் இருக்குது மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுது இல்லை வந்து தலை பாரம் இருக்குது நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்க மாட்டாங்க ஒரு சில வழிமுறைகளும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக வந்து வீக்லி இல்லை வந்து டுவைஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க இப்போ எப்படி வந்து உள்ள வந்து நமக்கு இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து நமக்கு உடல் உஷ்ணமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து சளி தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க இல்லை எனக்கு வந்து சளி தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நமக்கு அந்த உள்ள தேங்கி வெளியில இருந்து போகக்கூடிய அந்த கபம் வந்து நமக்கு கோழைகள் வந்து தேங்கி இருக்கிறது இன்னும் வந்து நமக்கு உள்ளயே தேக்கத்தை வந்து ஏற்படுறதுக்கு நமக்கு அந்த பித்தம் வந்து அதிகமாகும் போதுதான் உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் போதுதான் அதனால ஆஸ்துமா பேஷண்டா இருக்கட்டும் இல்ல வந்து சைனசைஸ் பேஷன்ஸா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் பாத் வந்து எடுத்துக்கணும் அப்பதான் வந்து அந்த உள்ள தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு இலகி நமக்கு வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் இருமலும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை காஃபா வந்து இருக்கும் வரட்டி இருமல் அந்த மாதிரி இருக்கும் உடல் உஷ்ணமும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் பாத் வந்து எடுங்க ஆயில் பாத் வந்து எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து நம்ம ஜென்ரலாக குழந்தைகளுக்குலாம் வந்து நம்ம பண்ணுற மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த மாதிரி வந்து நமக்கு மிளகு சீரகம் பூண்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நொச்சியிலை வந்து எடுத்துக்கலாம் நொச்சியிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துட்டு நொச்சியிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த ஆயிலில் வந்து போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த ஆயிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உச்சம் தலைப்பகுதி தொப்புள் பகுதிங்களெலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹாட் வாட்டரில் வந்து குளிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கும் நம்ம கன்னைக்கு வந்து பகல் தூக்கம் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி ரொம்ப ஹெவி ஃபுட்ஸாக அந்த மாதிரி எடுத்துக்காமல் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம இந்த நம்மளுடைய சளி தொந்தரவுகள்னால் நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஏற்படக்கூடிய சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னாவே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து நமக்கு ஈஸியாக வெளியில் வந்து இலகி வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து 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 ஆயில் பாத் வந்து எடுங்க இது கூட உள்ளுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இருமல் அந்த கோழை வந்து வெளியேறதுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல திப்பிலி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் வந்து வாங்கிட்டு அத நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு நல்லா பொடி பண்ணி காலையிலேயும் நைட்டும் ஒரு த்ரீ கிராம் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் அப்படி இல்லைனா வந்து தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த திப்பிலிச்சூரனை மட்டும் எடுத்துக்கும் போழுதுமே நமக்கு அந்த பொடி வந்து நம்ம தேனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து ஈஸியாக நமக்கு வந்து வெளியில் ஆரம்பிக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக புதுக்கோட்டையில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இப்போ ரொம்ப நாளாக நாட்பட்டு இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் காமன் கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு ஆஸ்துமா தொந்தரவுகள் இல்லை வந்து சைனஸ் தொந்தரவுகள் இந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன அம்மாக்காக பேசணும் அம்மா பேர் ஓகே அம்மாவோட வயசு என்னம்மா

மோஷன் ஃப்ரீயா போறாங்களா மோஷன் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு சரிங்கமா உடல் எடை அதிகமா இருப்பாங்களா இப்ப நார்மலா தான் இருக்கங்களா ஹைட் கேட் வெயிட் இருக்காங்க இல்ல இல்ல ஆ ஹைட் கேட் வெயிட் தான் இருப்பாங்க சரிங்கமா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முழங்கால் மூட்டுகளல வந்து வலிகள் இருக்கு இல்ல வந்து நமக்கு உடல்ல பொதுவாவே நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து ஏற்படுகிறது அப்படினா நமக்கு உடல்ல வந்து வாதம் அதிகமாகும் தான் நமக்கு நம்ம சித்த மருத்துவ முறைப்படி நம்ம அந்த வாத பித்த கபம் அப்படினு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகள்ல நமக்கு உடல்ல வந்து வாதம் வந்து அதிகமாகும் பொழுது அது வந்து நம்ம மூட்டுகளை போய் தேக்கம் அடையும் பொழுதுதான் அங்கே போய் அது போய் நமக்கு சேர்ந்து நமக்கு வழிகளில் வீக்கங்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இப்போ மூட்டு வலிகள் அப்படி எடுத்துக்கும்பொழுது நிறைய காரணங்களால நமக்கு வந்து இந்த மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தோம் ரிப்பீட்டடாக வந்து அந்த மூட்டுகளுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகள் வந்து நமக்கு தேய்மானத்தை வந்து ஏற்படுத்தி நமக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போ சொன்ன மாதிரி மலச்சிக்கல் வந்து இருந்துச்சு மோஷன் வந்து சரியா போகாம ப்ராப்பராக வந்து இல்லாமல் தொடர்ந்து வந்து நமக்கு அந்த மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டுட்டே இருந்துச்சு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து டெய்லி வந்து உடல்ல அந்த குடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நம்ம வெளியேற்றாம உள்ளேயே வந்து நமக்கு தேக்கம் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அதுலேருந்து நமக்கு அஹ் ஒரு விதமான கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு மேலெழும்பி கேஸ்டிஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு அதை தொடர்ந்து நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து வழிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ இப்போ மெனோபாஸ் ஆயிடுச்சு நமக்கு வந்து மாதவிடாய் வந்து நின்ற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ப்ராப்பராக அதோடைய ரெகுலராக நமக்கு சிறக்கக்கூடிய அளவு வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை தொடர்ந்து நமக்கு அந்த கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்கல உடல்ல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து அப்சர்வ் ஆகாம நமக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த சத்து குறைபாடுல நமக்கு வந்து மூட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து இருக்குது அதை தொடர்ந்து நமக்கு வந்து அந்த மூட்டு வலிகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு மலச்சிக்கலை வந்து ரெகுலேட் பண்ணுறது மாதிரியான மருத்துவ முறைகளும் உணவு முறைகளும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் ஃபஸ்ட்டு வந்து அந்த மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் இது மூணும் சேர்ந்த பொடி தான் நம்ம வந்து திரிப்பலா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த மூணு வந்து எடுத்துட்டு நல்லா வந்து பொடி பண்ணிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி நைட் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருபலாச்சூர்ணம் வந்து ஒரு அவங்க உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய வாதத்தோட அளவை பொறுத்து நம்ம கம்மி ஒரு அரை ஸ்பூன் எடுத்தா கூட மோஷன் சரியா போகாதனால நமக்கு எந்த அளவுக்கு வந்து உடல்ல வாதம் வந்து அதிகமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஒரு டூ ஸ்பூன்ஸ் வரலையும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி நைட் வந்து எடுத்தோம் ஒரு மூன்று நாட்கள் வந்து தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட்டு வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளை சுற்றி நமக்கு வந்து வீக்கங்கள் இருக்குது இல்லை இருந்து உராயக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து நடக்கும்போது வந்து கழுக்கு அப்படிங்கிற அந்த சவுண்ட்லாம் நமக்கு வந்து கேட்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரலாக வந்து நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் இப்போ வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாம் விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ரெண்டும் வந்து எடுத்துட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நம்ம கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் வந்து மைல்டாக வந்து நம்ம ரொட்டேஷன் வந்து கொடுத்து ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஒத்திடம் கொடுத்தோம் அப்படின்னாவே அந்த உரையக்கூடிய தன்மை வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அங்கே மூட்டில் இருக்கக்கூடிய அந்த வழிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட ட்ரிச்சிலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் இந்த மாதிரி நமக்கு முழங்காலில் ஏற்படக்கூடிய ஏ ஏ வயதானதுனால ஏற்படக்கூடிய இல்லை வந்து நமக்கு இந்த மலச்சிக்கல்னால் ஏற்படக்கூடிய இந்த மூட்டு வலிகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த நோய்க்கான அந்த வாதத்தை வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுதே ஈஸியாக அந்த மூட்டு வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஆர்ஃபில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க அண்ட் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதே போல் மண்டேவும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன் என்றும் கிடைக்காட்டலிங் பாய் மிஆர்